Good day, friends. Welcome to Just an Update. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிற தலைப்பு எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் நாட்டை சேர்ந்த பிரபலமான ஆட்டோமொபைல் நிறுவனமான டொயோட்டா நிறுவனத்தினுடைய சக்ஸஸ்க்கும் அவங்க கார்களினுடைய ஹை குவாலிட்டிக்கான ரகசியத்தை ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டொயோட்டா கார்கள் அப்படின்னு சொன்னாலே வந்து அதனுடைய ரிலையபிலிட்டிக்கு தான் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. நீங்கள் காரை எவ்வளோ தூரம் வேணாலும் நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போகலாம், என்ன ரஃபான கண்டிஷனில் ஓட்டினாலும் சரி கார் வந்து அவ்வளோ சீக்கிரம் பிரேக் டவுன் ஆகாது. இன்ஜின் ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் டொயோட்டா காரில் ரொம்ப 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 ரேராக தான் நீங்கள் பார்க்க முடியும். அந்தளவுக்கு குவாலிட்டியான பொருட்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனமான டொயோட்டாவினுடைய பேசிக் சீக்ரெட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு கார் நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கார்களை தயாரிக்கிறதுக்காக வேண்டி ஃபஸ்ட் அவங்க பேசிக்கான அதனோட டிசைனு அதனுடைய டெக்னாலஜி எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி போட்டு வச்சுருவாங்க. அது வந்து ஒரு டெட்லைன்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்கணுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிப்பாங்க. அப்போதைக்கு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜி ஆகட்டும் சரி, அப்போதைக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் ஆகட்டும் சரி, ப்ராக்டிக்கலாக எதெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அந்த பார்ட்ஸில் யூஸ் பண்ணி அந்த கார்களை மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஆனால் டொயோட்டா நிறுவனம் வந்து ஒரு கார் மாடலை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி புது கார் மாடலை டிசைன் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிடோக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டெக்னிக்கை வந்து அவங்க பயன்படுத்துவாங்க. இந்த ஜிடோக்கா அப்படிங்கிற ஒரு டெக்னிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேஷன் வித் ஹியூமன் டச் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். காரை வந்து ஃபாஸ்ட்டாக டிசைன் பண்ணி அதை ஃபுல்லி ஆட்டோமைஸ் பண்ணி சீக்கிரமாக லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க நிறையா டைம் எடுத்துப்பாங்க. ஒரு காரனுடைய ஈச் அண்ட் எவ்ரி பார்ட், ஒரு வீலிருந்து ஒரு சின்ன நட்டு போல்ட்டு பேரிங்லேருந்து உள்ளே இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ், காரனுடைய அவுட்டர் பாடி, பாடி அண்ட் ஒயிட் ஃப்ரேம் அவுட்டும் சரி, சாசி எல்லாத்தையுமே வந்து ஹேண்ட் பில்டாக வந்து ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணி அவங்க மேனுவலாக அசம்பிள் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி பண்ணும்பொழுது அவங்க டிசைன் பண்ண ஒவ்வொரு பார்ட்டினுடைய நிறைகள் குறைகள் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் நோட் டவுன் பண்ணி அதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடி பண்ணுவாங்க. அதை ஸ்டடி பண்ணி பர்ஃபெக்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஆட்டோமைஸ் பண்ணி ஒரு டைம் எடுத்து அது வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த கார் மாடலை. அப்படி ரிலீஸ் பண்ணும்பொழுது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, காரை வந்து ஃபஸ்ட் ரிலீஸ் பண்ணும்போது இருக்கக்கூடிய சின்ன சின்ன எரர்களையெல்லாம் அவாய்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 99.99% வந்து பர்ஃபெக்டான ரிலையபிளான ஒரு அக்யூரேட்டான பார்ட்ஸை கொண்ட ஒரு காரை வந்து அவங்களால டிசைன் பண்ணி ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஜிடோக்காங்கிற மெத்தடாலஜியை வந்து அவங்க பயன்படுத்துவாங்க. இது மற்ற கார் கம்பெனியில் பயன்படுத்துறது வந்து அவ்வளோ அதிகமாக பார்க்க முடியாது. இது வந்து அவங்களுடைய ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் பிரின்சிபல்னு சொல்லலாம். ரெண்டாவது பிரின்சிபல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். இதை வந்து கைசன் அப்படின்னு சொல்லுவாங்க ஜாப்பனீஸில். இந்த கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதே காரை அவங்க டிசைன் பண்ணி ரிலீஸ் பண்ணும்பொழுதோ ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுதோ அதில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிச்சாங்க, இல்லை அதில் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணலாம், இன்னோவேட்டிவாக ஏதாவது ஐடியாவோடு வராங்க அப்படின்னா, ஒரு சாதாரண லேபர்லேருந்து ஒரு மேனேஜர் லெவலில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து சஜஷன்ஸ் கொடுக்கலாம் டொயோட்டா கம்பெனிக்கு. அவங்க உடனே வந்து ப்ரொடக்ஷன் லைனை ஸ்டாப் பண்ணி அந்த என்ன முக்கியமான சேஞ்சஸ் வந்து இந்த ப்ரொடக்ஷன் சிஸ்டமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமோ அந்த சேஞ்சஸ் எல்லாம் அவங்க வந்து சரிவர இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் வந்து அடுத்த ப்ரொடக்ஷனே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மற்ற கார் கம்பெனிகள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த பர்டிகுலர் லாட்டும் அந்த பர்டிகுலர் டார்கெட்டை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் இருக்கிற ப்ராடக்ட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி விற்றுருவாங்க இவங்க. அதுக்கப்புறமேல் தான் வந்து அதனுடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்கான வேலையை வந்து இனிஷியேட் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். ஆனால் டொயோட்டா கம்பெனி அப்படி கிடையாது. ஒரு ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு இருக்கவே வந்து கரண்ட்டாக இப்போ எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய புது கார் மாடல்லையே ப்ராப்ளம் வந்ததுன்னா அங்கேயே நிப்பாட்டி உடனே அதை வந்து ரிப்பேர் பண்ணி சரி பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி தான் வந்து அவங்க ப்ரொடக்ஷனை வந்து கண்டினியூஸாக ஃபர்தராக கண்டினியூ பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். இதனால் அவங்களுக்கு என்ன தான் லாஸ் ஆனாலும் அவங்களுடைய எண்டு ப்ராடக்ட் வந்து ரொம்ப குவாலிட்டியாகவும் டாப் நாச்சாகவும் இருக்கும். பொதுவாக இந்த கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பிரின்சிபலில் ஜென்ரல் எப்படி அப்ளை பண்ணலான்னா, ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் பிரேக் டவுன் பண்ணி சின்ன சின்ன கோலாக வந்து அதை செட் பண்ணி ஒவ்வொரு கோலாக வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளாக வந்து அச்சீவ் பண்ணலாம். ஒரே நாளில் அந்த பெரிய கோலை வந்து கஷ்டப்பட்டு அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய சிக்கலாக இருந்தாலும் நம்ம அதை சின்ன சின்னதாக பிரேக் டவுன் பண்ணி அச்சீவ் பண்ணும்பொழுது நம்மளால் அதை வந்து கம்ப்ளீட்டாகவும் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமையும் நம்மளால் அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். அப்புறம் இன்னொரு பிரின்சிபல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இன் டைம் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே வந்து அந்த நாளைக்கு என்ன இன்வென்ட்ரியில் அவங்களுக்கு ரா மெட்டீரியல் ஆகட்டும் சரி, சப் காம்பனன்ஸ் ஆகட்டும் சரி, என்னெல்லாம் இருக்கணுமோ அதை அந்த நாளைக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து ஸ்டாக்அப் பண்ணி வைப்பாங்க.
ஓவராக வந்து அவங்க ஸ்டாக்கில் வந்து செல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஜஸ்ட் இன் டைம் ப்ரொடக்ஷனை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இன்வென்ட்ரி காஸ்ட்லாம் வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணால் ப்ராசஸ் காஸ்ட்ஸெல்லாம் வந்து ரொம்பவே வந்து மினிமைஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு மெத்தடாலஜி, இந்த ஜஸ்ட் இன் டைம் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் ரா மெட்டீரியல்ஸ் வேஸ்டேஜை வந்து ப்ரொடக்ஷனில் வரக்கூடிய வேஸ்டேஜஸ்ஸெல்லாம் மினிமைஸ் பண்ணுறதுக்கு அவங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அந்த நெசசரி ஸ்டெப்ஸையும் அவங்க எடுப்பாங்க. ஸோ வேஸ்டேஜ் மினிமைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கான்செப்டையும் வந்து அவங்க ஃபேக்ட்ரியில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வேஸ்ட் குறைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளால் வந்து லாபத்தை சம்பாதிக்க முடியும். இந்த டொயோட்டாவினுடைய பேசிக்கான பிரின்சிபல்ஸ் என்னென்னு இப்போ டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து ஜிடோகா, அதாவது ஆட்டோமேஷன் வித் ஹியூமன் டச். ரெண்டாவது கைசன், கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். அப்புறம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இன் டைம், ஒரு ப்ராடக்டினுடைய இன்வென்ட்ரி வந்து மினிமமாக மெயின்டைன் பண்ணுறது. அதுவும் டைமுக்கு வந்து எல்லாம் முடிக்கிற மாதிரி, ஏர்லியாகவும் முடிக்க மாட்டாங்க, லேட்டாகவும் முடிக்க மாட்டாங்க. கொடுத்த டைமுக்கு கரெக்டாக அதை யூட்டிலைஸ் பண்ணி அந்த டைமை வந்து அவங்க கரெக்டாக பயன்படுத்தி அந்த ப்ராடக்ட் வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க. நாலாவது வந்து வேஸ்டேஜ் மினிமைசேஷன். இது வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், எஃபிஷியன்சியும் வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பிரின்சிபல்ஸெல்லாம் வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க. நான் இந்த வீடியோவில் பேசிக்காக அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஃபேமஸான பிரின்சிபல்ஸை இந்த வீடியோவில் தெரிவிச்சிருக்கேன். மேற்கொண்டு உங்களுக்கு தகவல்கள் தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தாராளமாக பதிவு செய்யலாம். வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. நீங்கள் புது வியூவராக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி டெக்னாலஜி அண்ட் ஆட்டோமொபைல் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் அப்டுடேட்டாக கிடைக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த யூடியூப் அல்காரிதம் இந்த வீடியோவை ரெக்கக்னைஸ் பண்ணி நிறையா பேர்த்துக்கு இந்த வீடியோவை போட்டு காட்டும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நிறையா விஷயங்கள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.